அனைவருக்கும் வணக்கம். சஷ்டி சேனா இந்து மக்கள் இயக்கம் நிறுவனத் தலைவி சரஸ்வதி. விடுதலை சிறுத்தை கட்சி தொல் திருமாவளவன் அவர்களே, தமிழ்நாட்டில் என் அப்பன் முருகப்பெருமான் வேல் ரத யாத்திரை நடத்தக்கூடாது என்று நாளொரு வண்ணமும் பொழுதொரும் வண்ணமாக கங்கணம் கட்டிக்கொண்டு சலங்கை கட்டிக்கொண்டு ஆடிக்கொண்டிருக்கும் தொல் திருமாவளவன் அவர்களுக்கு கடும் எச்சரிக்கை விடுவிக்கின்றேன். நீங்கள் பேசிக்கொண்டு இருப்பவையெல்லாம் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்துக்களாகிய இந்து இயக்கத்தில் இருக்கும் பெண் சிங்கங்கள் நாங்கள் கோழைகள் கிடையாது. முதலில் ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், உங்களுடைய ஆட்டத்தை இத்தோடு நிறுத்தி கொள்ளுங்கள். இல்லை என்றால் உங்கள் ஆட்டத்தை அடக்கி விடுவோம். அடங்கு இல்லை என்றால் அடக்கி விடுவோம். அதற்கெல்லாம் பயந்தவர்கள் நாங்கள் கிடையாது. யாரு கட்டையா பர்மிஷன் வாங்கணும்? யாரு கட்டையா? இது ஆன்மீக பூமி. என் அப்பன் முருகப்பெருமானின் ஆன்மீக பூமி. என் அப்பன் முருகப்பெருமான் வேல் ரத யாத்திரை வர்றதுக்கு வரக்கூடாது, இந்த ஊர்வலம் நடத்தக்கூடாது அப்படின்னு எல்லாம் சொல்லி கங்கணம் கட்டிட்டு உட்காந்துட்டு இருக்கிறேன். நீங்கள் உன்னி பிற கட்சிகள் எத்தனை கட்சியை வேணாலும் ஆடுங்க, என்ன வேணாலும் செய்யுங்க, ஆனால் முருகனுடைய வேல் ரத யாத்திரை கண்டிப்பாக தமிழ்நாட்டில் முருகனுடைய வேல் வழிபாடு எல்லாமே வந்து குறிப்பிட்ட தேதியில் குறித்த நேரத்தில் தமிழ்நாட்டில் வளம் வரும். உன்னால் முடிஞ்சால் என்ன செய்யணும்னு நினைக்கிறிய பண்ணியா? நீயே தொட்டு பாரியா? அதுக்கப்புறம் என்ன நடக்குதுங்கிறத மட்டுமே. என்ன நாங்கள்லாம் என்ன கேட்குறவங்க இது அப்படியே கேனல் பயலுகன்னு நினச்சிட்டு உட்காந்துட்டுருக்குறியாக்கு. இந்து மதத்தில் பிறந்து இந்து கடவுளை பழிக்கிறது, இந்து பெண்களை திட்டுறது, இந்து கலாச்சாரத்தை பற்றி இழிவாக பேசுறது யாரியா நீயே? நீ இந்து மதம் நல்லா சொல்லிட்டு உள்ள தமிழ்நாட்டுக்குள்ளே வளம் வராத நீயே யாரியா? நீயே இந்து மதத்தை பற்றி பேசுறதுக்கு உனக்கு என்னையா யோக்கியதை இருக்குது உனக்கு? இந்து கடவுளுக்கு இந்து கடவுள் வந்து ரத யாத்திரை வர்றதுக்கு உங்ககிட்ட எல்லாம் பர்மிஷன் கேட்கணுமா? யாரியா நீயே? என் அப்பா முருகப்பெருமானின் ஆன்மீக பூமி இது, சரியா? உன்னை போன்ற இன துரோகிகள், உன்னை போன்ற இந்து துரோகிகள் இந்து என்று பெயரை வைத்து கொண்டு கபட நாடகத்தை ஆடிக்கொண்டும் இந்துக்களுக்கு துரோகம் செய்து வளம் வந்து கொண்டு இருக்கும் தொல் திருமாவளவனே, உனக்கு கண்டிப்பாக தமிழ்நாட்டில் இடம் கிடையாது. தமிழ்நாட்டை விட்டு போய்விடு நீயே. அதற்கெல்லாம் நாங்கள் பயந்தவர்கள் கிடையாது. தமிழ்நாட்டில் இருக்கும் அனைத்து இந்துக்களுக்கும் அனைத்து முருக பக்தர்களுக்கும் திருநங்கைகளுக்கும் சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் ஒரு அன்பான வேண்டுகோள். இது ஒட்டுமொத்த இந்துக்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து நமது முழு ஒத்துழைப்பை நல்கி இந்த முருகனுடைய ரத யாத்திரை வெற்றிகரமாக இந்த இன துரோகிகள் முன்னாடி ஒற்றுமையாக இருந்து நம் முழு ஒத்துழைப்பையையும் எதிர்ப்பையையும் அவர்களுக்கு காட்டி முருகனுடைய வேல் வழிபாடு ரத யாத்திரை இவற்றை வெற்றிகரமாக நாம் அனைவரும் முடிக்க வேண்டும். தொல் திருமாவளவன் அவர்களே, நீங்கள் நன்றாக ஒன்றை சிந்திக்க வேண்டும். தமிழ்நாட்டில் யார் வேண்டுமானாலும் பார்த்து கொண்டு இருக்கலாம். உங்களுக்கு பதிலடி கொடுப்பதற்கு நான் களத்தில் இறங்குகிறேன். சஷ்டி சேனா இந்து மக்கள் இயக்கம், அதாவது என் அப்பா முருக பெருமானுடைய பேரை வச்சுட்டு நான் வந்து இந்த இயக்கத்தை நடத்திட்டு இருக்கிறேன். என் அப்பா முருக பெருமானுக்கே வந்து உங்ககிட்ட பர்மிஷன் கேட்கணுமா? யாரியா நீயே? யாருன்னு கேட்குறேன் நான், சரியா? இங்கே பாரு, உங்களுடைய கபட நாடகம், உங்களுடைய மிரட்டல், உங்களுடைய எச்சரிக்கை, உங்களுடைய கருத்துக்கள் கேட்குறவங்க வேணால் கேட்டுட்டு உட்காந்துட்டு இருக்கலாம், ஆனால் எல்லோரும் கேட்டுட்டு இருக்க மாட்டாங்க. தொல் திருமாவளவன் அவர்களே, உங்களுடைய விளையாட்டை, உங்களுடைய சித்து விளையாட்டை இத்தோடு நிறுத்தி கொள்ளுங்கள். இந்துக்களாகிய முருக பக்தர்கள், திருநங்கைகள், இந்து சகோதர சகோதரிகள், காவிகள், இந்து பெண் சிங்கங்கள் எல்லோரும் வீறு கொண்டு எழுந்தால் தமிழ்நாட்டில் நீங்கள் இருக்கும் இடம் இல்லாமல் போய்விடும். தமிழ்நாட்டில் நீங்கள் பிழைக்கக்கூட முடியாத அளவுக்கு செய்து விடுவோம். ஜாக்கிரதையாக இருக்கவும். ஏதோ பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டாலும் நீங்கள் நினச்சிட்டு உட்காந்துட்டு இருக்கக்கூடாது. எந்த எல்லைக்கு வேணாலும் நான் இறங்குவியா? நான் இப்போ நான் சொல்கிறையா உனக்கு? எப்போ என் முருக பெருமானை வந்து வேல் ரத யாத்திரை நடத்துறதுக்கு நீ தடை போடுவேன்னு சொன்னியோ உன்னால் முடிஞ்சால் பண்ணியா நீயே?
நீயா நானு பார்த்துர்லாயா, யாரு கிட்டையா வந்து எச்சரிக்கை விடு வச்சுட்டு இருக்கிற? நீயே இந்துவா பிறந்து முருகனுடைய ரத யாத்திரைக்கு நீ யாரியா? நீயே என் அப்பம் போட்ட பிச்சைல, என் அப்ப முருகன் போட்ட முருகனுடைய அருளால பிச்சைல நீ தான் தமிழ்நாட்டில் வாழ்ந்துட்டு உட்காந்துட்டு இருக்கிற. நீ வந்து என் அப்ப முருக பெருமானுக்கு வந்து ரத யாத்திரை நடத்தக்கூடாதுன்னு சொல்றதுக்கு சொல்றியாயா? நீயே எவன் நினைச்சாலும் ஒரு இதுவும் பண்ண முடியாது, சரியா? உங்களுக்கு மேலும் மேலும் சொல்லிட்டு இருக்கிற உங்களுக்கு வந்து உங்களுடைய விளையாட்டை இதோட நிப்பாட்டிக்கிங்க, சரியா? நீங்க என்ன பேசினாலும் நாங்க கேட்கணும்னு அவசியமே கிடையாது. திருத்தொல் திருமாவளவனே, உனக்கு இறுதி எச்சரிக்கை விடுவிக்கின்றேன், சரியா? யாரியா நீயே? எங்களுடைய முருக பெருமானை பத்தி பேசுவதற்கு, ஏன் அப்ப முருக பெருமானை பேசுறதுக்கு உனக்கு கடுகளவு யோக்கியத கிடையாதுயா? யாரியா நீயே? இதுதான் வந்து உனக்கு இறுதி எச்சரிக்கை. மேலும் தமிழ்நாட்டில் இருக்கும் அனைத்து இந்து சகோதர சகோதரிகளும், காவியில் இருக்கும் பெண் சிங்கங்கள், அதே மாதிரி இந்து இயக்க தலைவர்கள் எல்லோரும் ஒருங்கிணைந்து செயல்பட்டு இந்த தீயவர்கள், இந்த கயவர்கள் முன்னாடி இவர்களுடைய கொட்டத்தை அடக்கி நம்மளுடைய வேல் ரத யாத்திரையை வெற்றிகரமாக முடித்து நமது அப்பன் முருகப்பெருமானின் ஆன்மீக பூமி என்று நாம் நிலைநாட்ட முன்வர வேண்டும். எனவே சற்றே தமிழ்நாட்டில் இருக்கும் அனைவரும் சற்றே சிந்திக்க வேண்டும். என்னுடைய ஒரே குறிக்கோள், என் அப்பன் முருகப்பெருமானுக்கு எந்த அயோக்கிய நாய் வந்து இந்த தமிழ்நாட்டில் இடம் இல்லை, ரத யாத்திரை செய்வதற்கு இடம் இல்லை என்று சொன்னானோ அந்த கயவனுக்கு சரியான பாடம் புகட்டும் வகையில் சஷ்டி சேனா இந்து மக்கள் இயக்கம் திங்கக்கிழமையிலிருந்து களத்தில் இறங்குகிறது, திருநங்கைகளை சந்திக்கிறது, மகளிரணி அமைப்புகளை மகளிரணி அமைப்புகளை ஒன்று சேர்க்கிறது, இந்து தலைவர்களை ஒருங்கிணைக்கிறது, எல்லா சகோதர சகோதரிகளையும் ஒருங்கிணைக்கிறது. முடிந்தால் திருத்தொல் திருமாவளவனே, உன்னுடைய ஆணவ பேச்சுக்கும், உன்னுடைய கருத்துக்கும், உன்னுடைய மிரட்டலுக்கும், உன்னுடைய உருட்டலுக்கும் இந்த பயப்படுபவள் சரஸ்வதி கிடையாது. திட்டமிட்டபடி பாஜகவின் மாநில தலைவர் என் அண்ணன் முருகன் அவர்கள் தலைமையில் குறிப்பிட்ட தேதியில் குறிப்பிட்ட நேரத்தில் கண்டிப்பாக தமிழ்நாட்டில் முருகனுடைய ரத யாத்திரை வரும். அதில் எந்த மாற்றமும் இல்லை. வெற்றிகரமாக நடத்தி முடித்து காட்டுவோம். இது என் அப்பன் முருகன் மீது ஆணை. இதற்காக எந்த விளைவுக்கு வேண்டுமானாலும் இந்த சரஸ்வதி தயாராக இருக்கிறேன். எனவே தமிழ்நாட்டில் இருக்கும் அனைத்து முருக பக்தர்களுக்கும் ஒரு அன்பான வேண்டுகோள், எந்த கயவன் நாம் தைப்பூசத்தன்று நாம் அனைவரும் முருகனுக்காக விரதம் இருந்து பால் குடம் எடுத்து காவல் எடுத்து பாத யாத்திரை நடை போய் நம் முருகப்பெருமானை வணங்குகிறோமோ அந்த முருகப்பெருமானை வணங்கி இவர்களை போன்ற கயவர்களை தமிழ்நாட்டை விட்டே திராவிட கட்சிகளுக்கும் நாம் முடிவு கட்ட வேண்டும். இது முருகனுடைய ஆன்மீக பூமி என்று நாம் அனைவரும் வீறு கொண்டு எழுந்து நமது ஒற்றுமையை நிலைநாட்டி இது முருகப்பெருமானின் ரத யாத்திரையை வெற்றிகரமாக முடித்து காட்ட வேண்டும். இது என் அப்பன் முருகப்பெருமான் மீது ஆணையிட்டு சொல்கிறேன், சத்தியம் பண்ணி சொல்கிறேன். தொல் திருமாவளவன் அவர்களே, உங்களுக்கு யார் எப்படி வேண்டுமானாலும் போகட்டும், அதை பற்றி எனக்கு கவலை கிடையாது. ஆனால் ஒன்று மட்டும் சொல்கிறேன், நான் வணங்கும் என் அப்பன் முருகன் மீது ஆணையிட்டு சொல்கிறேன், திட்டமிட்டபடி சரஸ்வதி களத்தில் இறங்குகிறேன். வீசிக்காவா சரஸ்வதியா, என் அப்பன் முருகப்பெருமான் களத்தில் ஜெயிக்கிறாரா வீசிக்கா ஜெயிக்கிறதா என்று பொறுத்திருந்து பார்ப்போம். அரக்கனை ஒழித்து தர்மத்தை நிலைநாட்டி தீயவையை ஒழித்து முருகப்பெருமானினுடைய ஆன்மீக பூமி என்று நிலை நாட்டுகிறேன். பொறுத்திருந்து பார்ப்போம். தொல் திருமாவளவன்களே, உன்னை போன்ற ஆட்களை களையெடுப்பதுதான் இனி எங்களுடைய வேலை. பொறுத்திருந்து பார்ப்போம். கந்தனுக்கு அரோகரா, வேல்முருகனுக்கு அரோகரா, கடம்பனுக்கு அரோகரா, சரவண பவனுக்கு அரோகரா. நன்றி, வணக்கம்.